வாய்க்கால் வயலாக வரணும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு மூவி பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஈவினிங் ஷோ தான், இன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆச்சு. சரி, படம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போயிட்டுருக்கோம். போயிட்டு படத்தை பார்த்துட்டு படம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கிட்ட நீ வெயிட் பண்ணுங்கள், வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். மக்களே, இப்போ நான் வந்துட்டு என்டர் ஆகிட்டோம். இப்போ வந்து வாரிஸ் படம் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க வாங்க, நம்ம என்டர் ஆகிட்டோம் தியேட்டருக்குள்ளே போயிட்டு. மக்களே, நான் போகும்போது சொல்லியிருந்தேன் நாம் வந்துட்டு வாரிசு படம் பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னு. இப்போ வந்து வாரிசு படம் பார்த்துட்டு இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் படம் முடிஞ்சிச்சு, 9:45 ஆயிடுச்சு படம் முடியறதுக்கு, 6:30 ஷோ. படம் வந்துட்டு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய சமுதாயத்தில் குடும்பங்கள் எப்படி பிரிஞ்சிருக்குது, பிரியறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்ற ஒரு கதையை அருமையாக எடுத்து மறுபடியும் அந்த குடும்பத்தை நாம் எப்படி ஒன்று சேர்ந்து இணைந்து வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். இன்றைய ஜெனரேஷன் வந்து எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் அந்த தான் தாண்டி அன்பு பாசம்ன்றது மிக முக்கியம். எல்லாத்துக்கும் எல்லா ஃபேமிலியும் வந்து பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஃபேமிலி தான் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தோட மிக அருமையாக வந்து படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதில் எல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க, கோ ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு முழுக்க முழுக்க ஏன் ஃபேமிலி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் என்ன ஸ்டோரி இருக்குது, எப்படிலாம் நடக்குது ஒரு ஃபேமிலியில் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபேமிலி எடுத்து ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஒர்த்து பார்க்கலாம், பார்க்கக்கூடிய படம், இமோஷ்னலான ஒரு படம், பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மிக மிக ரொம்ப பிடிச்ச படம், ஆண்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு வீட்டு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.